ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான பூஜை அறை குறிப்புகள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் தினந்தோறும் பூஜை பண்ணும்போது எந்த மாதிரியெல்லாம் விலைக்கேற்றி வழிபடலாம், பூஜை அறையில் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 1, நம்மளுடைய வீட்டில் பூஜை பண்ணும்போது சந்தனத்தில் தண்ணி ஊற்றி குழச்சி எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி செய்யாமல் சந்தனத்து கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்துக்கோங்க, ரொம்பவே வாசனையாக இருக்கும். தண்ணி ஊற்றி குழைக்காமல் அதுக்கு பதில் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் ஊற்றி குழச்சி பாருங்கள், ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க, குழச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், கலரும் வந்து பார்க்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சந்தனம் மட்டும் குழச்சிட்டு பொட்டு வைக்கும்போது ஈரம் காஞ்சதும் வெளுத்த மாதிரி இருக்கும், திருத்திட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குழச்சிட்டு பொட்டு வச்சு பாருங்கள், வாசனையாகவும் இருக்கும், கலரும் வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, தினந்தோறும் நம்மளோட வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவோம் இல்லையா, விளக்கில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தலாம். வெறும் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி விளக்கேற்றி வழிபடாமல் நல்லெண்ணெயில் இந்த மாதிரி பச்சை கற்பூரத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரத்துக்கு அனைத்து விதமான செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மை அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருளில் பச்சை கற்பூரம் ஒன்று. தினந்தோறும் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபடும் போது வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தாமல் பச்சை கற்பூரம் கலந்த நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 3, எப்பொழுதுமே பூஜை பண்ணும்போது லட்சுமி விளக்கு ஏற்றி வழிபடும் போது விளக்கை வெறுமனே ஏற்றி வழிபடக்கூடாதுங்க, அதுக்கு ஒரு தட்டு வச்சு தான் விளக்கேற்றி வழிபடணும். அந்த தட்டுலேயுமே நீங்கள் அப்படியே விளக்கேற்றி வழிபடக்கூடாது. கொஞ்சமாக பச்சை அரிசியில் மஞ்சள் பொடியும் பன்னீரும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அரிசியை தட்டில் சேர்த்துக்கோங்க. கூடவே உதிரியான பூக்கள் லைட்டை வந்து தூவி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே தான் லட்சுமி விளக்கை வச்சு பச்சை கற்பூரம் கலந்த நல்லெண்ணெயை ஊற்றி ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். எல்லா செல்வத்தையும் ஈர்க்கும் சக்தி அதிகமாகவே இருக்குது இந்த தீபத்துக்கு. விளக்கு மேலே வைக்கிறப்போ எப்பொழுதுமே நெருப்பு மேலே கருகாமல் பார்த்துக்கோங்க. வெறுமனே அப்படியே விளக்கேற்றி வழிபடாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி விளக்கேற்றி வழிபட்டு பாருங்கள், குடும்பத்துக்கு ரொம்பவும் நல்லதும் கூட. டிப் நம்பர் 4, எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நம்ம அழைக்காமலேயே ஓடி வந்து காப்பாற்றும் குணம் குலதெய்வத்துக்கு உண்டு. சில பேருக்கு குலதெய்வம் யாரு எங்க இருக்கணும் கூட தெரியாதுங்க, அவங்க கூட இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம். ஒரு பித்தளை சொம்பு அல்லது மண் சொம்பு எடுத்துக்கோங்க, இதில் சுத்தமான தண்ணீரால் ஊற்றி நிரப்பி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர், ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வேப்பலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1 ரூபாய் காயின்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய குலதெய்வத்துடைய சொம்பு ரெடி ஆயிடுச்சிங்க. எப்போ நீங்கள் பூஜை பண்ணாலும் இந்த சொம்பை பூஜை அறையில் வச்சு வழிபட்டு வாருங்க. விருப்பப்பட்ட இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு, அதில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்த அரிசி, அதுக்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வாருங்க. குலதெய்வத்துடைய அருள் பரிபூரமாக கிடைப்பதற்காக நீங்கள் தினந்தோறும் இந்த விளக்கேற்றி வழிபடலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் விளக்கு இந்த விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குலதெய்வம் கோவிலுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று பொங்கல் வச்சு வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டிப் நம்பர் 5, நம்மளுடைய வீட்டில் கண்டிஸ்டி கொன்னாம்பல் அதிகமாகவே இருக்குது, திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது, நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியலன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மாலை நேரங்களில் நிலைவசல் படியில் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுற வழக்கம் இருக்கும். அப்போ அந்த தட்டில் கொஞ்சமாக வேப்பலை உருவி போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே அகல் விளக்கு ஏற்றி வழிபட்டு வாங்க. இந்த தீபத்தை நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் ஏற்றி வெளியில் வைக்கக்கூடாது, வெளியில் போய் தீபத்தை ஏற்றணும். ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், அவங்க என்ன பண்ணலான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்று நிலைவாசப்படியை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு ஓரங்களையும் மஞ்சள் குங்குமம் கலந்து எலுமிச்சை பழம், கொஞ்சமாக பூ, அதுக்கப்புறம் வந்து வேப்பிலையும் உருவி போட்டுக்கோங்க. அருவக்கால இந்த மாதிரி பூஜை பண்ணும்போதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, வீட்டில் உள்ள கெட்ட சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி போகணும், கண்டிஸ்டி கண்ணோம்பல் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தில் குங்குமம், இன்னொரு எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் தடவி எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது நிலைவசல் படிக்கு ரெண்டு ஓரங்களையும் இந்த எலுமிச்சை பழத்தை வச்சுக்கோங்க. கூடவே இந்த அகல் விளக்கு ஏற்றி வழிபடும் போது வீடு முழுக்க பாசிட்டிவ் வைப் நிறைஞ்சி இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, அபரிமிதமான சக்தி வாய்ந்த ஒரு தீபம் தான் இது. தினந்தோறும் அதிகாலையில் எழுந்திருச்சு சுத்தமாக குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த டைமில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது.
சின்னதாக இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணி ஊற்றிக்கிட்டு இதில் மஞ்சத்தூள் குங்குமம் சேர்த்துக்கலாம். 1 ரூபாய் காயின்ஸ் போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் உதிரியான பூக்கள் தூவி விட்டுக்கலாம். செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றல் பச்சை கருப்புறத்துக்கு அதிகமாகவே இருக்குது. கொஞ்சமாக நுணுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணீருக்கு மேலே லட்சுமி விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா சகல ஐஸ்வர்யமும் பெற்று நினைத்த கரையங்கள் நிறைவேற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே லட்சுமி விளக்கை ஏற்றி வழிபடுவது எப்பொழுதுமே அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்த டைமில் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. அதிகாலையில் எழுந்திருச்சு இந்த தண்ணியை தினந்தோறும் மாற்றிட்டு விளக்கேற்றி வழிபடுவதனால நினைத்த கரையில் கண்டிப்பாக நடக்கும், வெற்றி உண்டாக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம எப்பொழுதுமே பூஜை பண்ணும்போது பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கிற ஒரு வழக்கம் இருக்கும். வெறுமனே தண்ணியை மட்டும் வைக்காமல் அந்த தண்ணியில் கொஞ்சம் பச்சை கருப்பூரம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக துளசி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போ பூஜை பண்ணாலும் வெறும் தண்ணியை மட்டும் கலந்துட்டு பூஜை பண்ணாமல் அந்த தண்ணியில் இந்த மாதிரி வாசனையான பொருட்கள்லாம் சேர்த்துட்டு பூஜை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லதும் கூட. டிப் நம்பர் 9, நம்ம எல்லோருக்குமே உருளியில் பூ வைக்கிற வழக்கம் இருக்கும். தண்ணியில் அப்படியே பூ வைக்காமல் தண்ணியில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்ல ஒரு வாசனை இருக்கும், கம கம ஒரு வாசனையாகவே இருக்கும். இதுக்கு மேலே பூ வச்சு பாருங்கள், வீடு முழுக்க அந்த வாசனை நிறைஞ்சிருக்கும். ஒரு விதமான தெய்வீக மனம் வீடு முழுக்க வீசிக்கிட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 10, எப்பொழுதுமே சுவாமிக்கு வாசனையான மலர்களால் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நம்ம எல்லோருக்குமே எல்லா டைம்லேயும் வாசனையான மலர்கள் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி சாமந்தி பூ, ரோஜா பூலெல்லாம் வாசனை கம்மியாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அகலமான ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் பன்னீர் ஊற்றிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பூவையும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்கும். பூஜை முழுக்க பன்னீரோட வாசனை நிறைஞ்சிருக்கும். இனி எப்போயுமே இந்த மாதிரி வாசனையே இல்லாத பூ கிடச்சிதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தி பாருங்கள். அந்த பூவை ரொம்ப நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 11, எப்பொழுதுமே பூஜை பண்ணும்போது தூப தீபம் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றுற ஒரு வழக்கம் இருக்கும். இந்த ஊதுபத்தியை நம்ம அப்படியே ஏற்றினோம்னா சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அப்படி பண்ணாமல் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கோங்க. ஒரு பூவால் நினச்சிட்டு அந்த பன்னீரை எல்லா ஊதுபத்தி சைட்லையும் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்துட்டு ஊதுபத்தி ஏற்றும் போது நின்று நிதானமாக ஏறியும், சீக்கிரமாக தீர்ந்து போகாமல் இருக்கும். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12, நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் தாங்க இது. கோவிலுக்கெல்லாம் போகும்போது ஒரு விதமான தெய்வீக வாசனை வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தெய்வீக வாசனை நம்மளோட வீட்லேயும் வரணும்னா இந்த தசாங்கம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் தசாங்க பொடி. இந்த பொடி பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்டில், காதி கிராஃப்ட், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்கும். ஈரமே இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பாயில் இந்த தசாங்க பொடியை சேர்த்துக்கலாம். தசாங்க பொடினாலே நல்ல ஒரு வாசனை தான், இருந்தாலுமே இது கூட கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெண்டு பொடியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே ஏற்றி வழிபடும் போது நம்ம கோவிலுக்கெல்லாம் போனால் ஒரு விதமான தெய்வீக மனம் வரும் இல்லையா, அந்த வாசனை நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கும். தசாங்கா பொடி வாங்கும் போதே இந்த மூடி அதுக்குள்ளே இருக்குங்க. இது ஃபுல்லாகவே நல்லா வந்து ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கவுத்து விட்டாலே போதுங்க, நம்மளுக்கு சூப்பராக இந்த ஷேப் வந்துடும். இதில் லைட்டாக வந்து பற்ற வச்சாலே போதும், நல்ல ஒரு வாசனை வீடு முழுக்க வந்துகிட்டே இருக்குங்க. கோவில் போன்ற நறுமணம் நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்றாடம் பூஜை செய்வதற்கு தேவையான பூஜை அறை டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் ஒரு விஷயம்ல கிடைக்கும். தேங்க்யூ.